தலிபானை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து அவர்களுக்கு பகை நாடு, அதனால உடனே வந்து நம்மளோட போர் தொடுக்க போறாங்க அப்படின்லாம் சொல்லலாம்னா உங்களுக்கு எந்த ஸ்பெஷல் ஃபேவர்ஸும் அவங்கள்ட்ட இருந்து கிடைக்க போறோம். தாலிபான்கள் வந்த உடனேயே சிரிச்சுக்கிட்டே அவங்க வந்து ஒரு சின்ன அந்த வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க, டெமோக்ரஸின்னு உடனே அவருக்கு குபுக்குன்னு சிரிப்பு வந்துருச்சு, அது ஏதோ சம்பந்தமே இல்லாத சொல்றீங்க. ஏன்னா அவர்கள் வந்து அடிப்படையில் இஸ்லாமிய ஷரியத். சீனா வந்து உய்குர் முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்கள் செய்வது வந்து நிச்சயமாக உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் வந்து அவ்வளவு விருப்பம் தரக்கூடிய செயல் அல்ல. தங்களுக்கு அதுல ஒரு ஆதாயம் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால ஆப்கன் தாலிபான்களும் அவர்களோடு சேர்ந்து ஒரு உறவை பண்ணுவார்கள். இதனால இந்தியாவுக்கு என்ன கஷ்டம், ஒரு கஷ்டமும் கிடையாது. இந்த கரண்ட் கவர்மெண்ட் இருக்கும் நிலையில தாலிபான்கள் ஒரு ஆட்சி அமைக்கும் பொழுது நம்ம அவங்களுக்கெல்லாம் வந்து மானியங்களோ கிராண்டோ எதுவுமே கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நாம ஒத்த பைசா கொடுக்க கூடாதுன்னு வேணாம். இந்தியா வந்து உரையாடல் துவங்கணுமா இல்லது தலிபான்கள் இந்தியாட்ட வந்து பேசும்போது நம்ம பேசினா போதுமா, எப்படி அந்த உரையாடல் மேற்கொள்ள வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? நம்ம இந்த கேள்வியை நம்ம இந்தியாட்ட கேட்கறத விட நம்ம முதல்ல போய் நீங்க ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாலிபான் கேளுங்க, இந்தியாவுடன் எம்மாதிரியான உறவை பேண விரும்புகிறீர்கள்? தமிழின் முதன்மையான அரசியல் ஊடகமாக விளங்கும் ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் பத்ரி சார். வணக்கம் சார். சமீபத்தில் இந்தியா முழுக்க சரி உலகம் முழுக்கவே சரி ஒரு பேசுபொருள் இருக்கு அப்படின்னா அது ஆப்கானிஸ்தான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இஷ்யூ தான். ஸோ தாலிபான் வந்து அரசை கைப்பற்றிருக்கிறாங்க, தாலிபான் அரசு வந்து இப்போ அவங்க ஆட்சி அமைப்பதற்கான வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்துல எல்லோருக்கும் என்ன கேள்வி எழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா என்ன செய்ய போறாங்க, இப்ப இந்தியா வந்து தாலிபான் அரசை ஆதரிக்கணுமா ஆதரிக்க வேண்டாமா, இந்தியாவின் நிலைப்பாடு இதுல என்னவாக இருக்க போகுது, இதனால ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன, புவிசார் அரசியல இது போன்ற மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. என்னுடைய முதற் கேள்வியும் அதுல ஒண்ணுதான், இந்தியா என்ன விதமான நிலைப்பாட்டை இதில் எடுக்க போறாங்க நீங்க நினைக்கிறீங்க, எதை எடுக்கணும் நீங்க சொல்ல விரும்புறீங்க? என்ன செய்யணும்னு சொல்ல முடியும்னால என்ன செய்வாங்கிறது வந்து நம்ம கையில் இல்லை, அது ஆட்சியாளர்கள் முடிவில் தான் இருக்கு. தலிபானை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து அவர்களுக்கு பகை நாடு, ரொம்ப தெளிவாகவே சொல்லிடலாம். அதனால உடனே வந்து நம்மளோட போர் தொடுக்க போறாங்க அப்படின்லாம் சொல்லலன்னா உங்களுக்கு எந்த ஸ்பெஷல் ஃபேவர்ஸும் அவங்கள்ட்ட இருந்து கிடைக்க போறது. அதுக்கு ஏன் காரணம் அப்படின்னா, தாலிபான் யாரை எதிர்த்து சண்டை போட்டாங்களோ, அதாவது ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பலவேறு போராளி குழுக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அவங்களுக்கு யாருமே வந்து ஒரு லெஜிட்டிமசிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. இவர்களெல்லாம் எப்போ உருவானார்கள் அப்படின்னா அது வந்து நம்ம கம்யூனிசம் ரஷ்யாவுடைய ஆக்குபேஷன் அதுக்கெல்லாம் போகணும். அந்த காலகட்டத்தில் பல்வேறு மாகாணங்கள் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் அதில் பல ட்ரைபல் குழுக்கள் அவர்களெல்லாம் வந்து ஒரு வார்லார்ட்ஸ் அப்படின்னு தான் இங்கிலீஷில் அவங்கள நம்ம குறிப்பிட்டிருக்கோம். ஸோ அவர்களெல்லாம் வந்து ஒரு படையை திரட்டி கொண்டு இந்த ரஷ்ய தலையீட்டை எதிர்த்தார்கள். அப்படி உருவாக்கினதுக்கு வந்து அதுக்கு ஒரு நார்தர்ன் அலையன்ஸ் இந்த மாதிரிலாம் பேரெல்லாம் இருக்குது. அவர்களை வந்து நம்ம அதுல பல பேரை வந்து இந்தியா ஆதரிச்சிருக்கு. எஸ், அவர்களுக்கு எதிர்ப்பாக உருவானது தான் தாலிபான் ஒரு கட்டத்தில். அதை வந்து பெருமளவு ஊக்குவிச்சது பாகிஸ்தான். இன்றைக்கு பாகிஸ்தானுக்கும் தாலிபானுக்கும் இடையேயான உறவுல வந்து கொஞ்சம் மோதலும் இருக்கலாம் ஒரு சில இடங்கள்ல, இருந்தாலும் பெரும்பான்மை தாலிபான்கள் பாகிஸ்தான் ஆதரவினர் தான். அதன் காரணமாகவும் அவர்கள் இந்தியாவுக்கு எதிர். ரெண்டாவது இன்னொரு காரணம் இருக்கு, தாலிபானை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து கடுமையான இஸ்லாமிய சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புபவர்கள். அவர்களுடைய உருவாக்கமே பெரும்பாலும் உங்களுக்கு வந்து பாகிஸ்தான்ல இருந்த பல்வேறு மதரசாக்கள்ல அவர்கள் உருவானவர்கள். அந்த விதத்துல பார்க்கும் பொழுது ஒரு பெரும்பான்மை இந்து நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவை அவர்கள் பெரும்பாலும் விரும்புவதில்லை. இது வந்து ஒரு இந்தியா வந்து அவர்களுக்கு எதிரான பல குழுக்களுக்கு உதவி செய்திருக்கு. தாலிபானை துரத்தியதற்கு பிறகு இந்த 9/11 இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா நுழைந்து தாலிபானை வந்து பெருமளவு மையப்பகுதியிலிருந்து விரட்டியதற்கு பிறகு
ஒரு அரசு ஒன்றை அவர்கள் அந்த நார்தன் அலையன்ஸை சேர்ந்தவர்களை வைத்துக்கொண்டு ஒரு அரசை உருவாக்கி அங்கு அமர்த்தினார்கள். அந்த அரசுக்கு இந்தியா உதவி செய்தது. இது எல்லாத்தையும் நீங்க வச்சு பார்க்கும் பொழுது இன்றைக்கு அந்த அலையன்ஸ் வந்து சிதறி போயிருச்சு, ஓடிப்பிட்டாங்க, யாருமே கிடையாது. அந்த இடத்துல அந்த உருவான அந்த வெற்றிடத்துல தாலிபான் வந்து உட்கார்ந்துருக்கு. அவர்களுக்கு இந்தியா விருப்பத்துக்குரிய நாடு கிடையாது. இதுதான், இது வந்து நிதர்சனமான ஒன்று. இந்த புள்ளியில இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். இப்ப உடனே வந்து இந்தியா போய் அவர்களை அரவணைச்சிருமானா, செய்யாது. காஷனோட ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க என்ன நடக்கிறதுன்னு. இந்தியாவை பொறுத்தவரை இப்பொழுதைக்கு அதோடைய முதன்மை நோக்கம் இந்தியாவின் குடியுரிமை பெற்ற மக்கள், அங்க இருக்கிறவங்க. அவர்கள் அப்படி யாரும் இருந்தால் அவர்களை காப்பாற்றி வெளியில கொண்டு வரணும், ஒன்னு. ரெண்டாவது, இந்து சீக்கிய சிறுபான்மையினர் ஆப்கானிஸ்தானிகள், ஆப்கான் குடியுரிமை பெற்ற, ஆப்கானிஸ்தான்லயே பல தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சீக்கிய இந்து பின்னணி கொண்ட மக்களை அவர்கள் விரும்பினால் காப்பாற்றி இந்தியாவுக்கு கொண்டு வருவது அகதிகளாக. இது ரெண்டு தான் வந்து இந்தியாவுக்கு முதன்மை நோக்கம். மூன்றாவது, இந்தியா அங்கே ஏற்கனவே வந்து தாலிபன் இல்லாத காலகட்டத்தில் பல வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி உதவி செய்து கட்டுமான உதவிகள்லாம் பண்ணிட்டு கட்டிட்டு இருக்காங்க. பார்லிமெண்ட், அணை, சாலைகள், இந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாமே வந்து சங்க் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுல இருந்து நமக்கு பணம் எதுவும் வரப்போறது, அது கிராண்டா கொடுத்தது அவர்களுக்கு. அது நம்ம என்ன பண்ண முடியும், அது அவ்வளவுதான். அது அங்க அவர்களுக்காக கொடுத்தது, அவர்களுக்கு அது பயன்பட்டால் சரி அப்படின்னு உற்ற வேண்டியதுதான். மற்றபடி எனக்கு வந்து அடுத்த 20 ஆண்டுகள்ல இந்தியாவுக்கும் தாலிபான் அல்லது தாலிபானுடைய தொடர்ச்சியாக நாளை வரப்போகிற தாலிபான்களுடைய முன்னெடுப்பில் உருவாகக்கூடிய எந்த அரசுடனும் இந்தியா வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு உறவை வைத்துக் கொள்ளாது, ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். அதுதான் வந்து என்னுடைய கண்ணுக்கு தெரியுது, அவ்வளவுதான். ஓகே சார், ஆனா இப்போ நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. இந்தியா வந்து ஒரு இடைவெளியை மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்ப கூட ஒரு சில பாதுகாப்பு வல்லுநர்கள்ட்ட நம்மளே கூட நேர்காணல் எடுத்திருந்தோம், அவங்க கூட சொல்லியிருக்கும் போது, ஆமா, அன்அஃபிஷியலா தாலிபான்ஸ் கூட இந்தியாவுடைய முக்கியமான அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினதாக வந்து அவங்க வந்து தம்முடைய நேர்காணல பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னா ஜியோ பாலிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் எல்லாம் அல்லது மேற்குலக நாடுகள் எல்லாம் அந்த அரசை ஆதரிக்கிறாங்க, அல்லது அந்த அரசுக்கு வந்து நம்ம நல்லா நடத்துனீங்கன்னா நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லும் போது இந்தியா மட்டும் இடைவெளியை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அது இந்தியாவிற்கு ஒரு பாதகமான சூழலை உருவாக்காதா? உதாரணத்துக்கு, தாலிபான்கள் வெற்றி பெற்றிருக்கிறதுனால வந்து இப்போ ஜெய்ஷ் இ முகமதோட லஷ்கர் இ தொய்பா போன்ற தீவிரவாத இயக்கங்கள் வந்து ஒரு வலுப்பெற்று இந்தியாவுக்கு, அதுவும் முக்கியமா காஷ்மீரை புரிய வைக்க மாட்டாங்கன்றது என்ன நினைச்சுன்னு நான் கேட்கறேன். நிச்சயம், இப்ப முதல்ல வந்து நீங்க பொதுவாக ஒரு குடியாட்சியை மையமாக வைத்து, மக்களாட்சியை மையமாக வைத்து நடக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே உள்ளூர என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த இராணுவ ஆட்சியை அல்லது மக்களாட்சி இல்லாத ஆட்சிகளை அங்கீகரிப்பதுல ஒரு சில சிக்கல்கள் உண்டு. இது வந்து சார்க் மாதிரியான ஒரு அமைப்பு எடுத்துக்கும், அதே மாதிரி பலவேறு ஒவ்வொரு பகுதியும் ஏதோ ஒரு விதத்துல வந்து ஏதோ ஒரு அமைப்புகள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப பாகிஸ்தான் வந்து இராணுவ ஆட்சி அங்க இருக்கக்கூடிய மக்களாட்சியை கலைத்து விட்டு வந்தபொழுது சார்க்ல என்ன சொன்னோம், நாம நீங்க உங்களை வந்து நாங்க சேர்த்துக்க மாட்டோம், அல்லது உங்களை வந்து தள்ளிதான் வச்சுப்போம், நீங்க எப்ப வந்து மீண்டும் ஒரு மக்களாட்சிக்கு வரீங்களோ அப்பதான் நான் வந்து உங்களை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு பொதுவாக சொல்றது. அதுக்காக அந்த நாட்டோட உறவு வைத்துக் கொள்வது இல்லை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஆனால் மக்களாட்சி இல்லாத ஒரு நாட்டை ஒரு லெவல் கீழே தள்ளி வைக்கிறது அப்படிங்கறதுதான் வந்து மக்களாட்சியின் அடிப்படையில வந்திருக்கக்கூடிய நாடுகளுக்கான நோக்கம். இப்ப அதே தான் வந்து பர்மா, பர்மால வந்து மியான்மார்ல மக்களாட்சி நடந்துகிட்டு இருந்தது, அங்க கட்சி அரசியல்னு ஒண்ணு உருவாகி வந்தது, அது மீண்டும் இராணுவம் கலைத்து விட்டது. இப்ப நீங்க சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை பார்த்தா ஒரு டிஸ்டன்ஸ்ல அவங்களோட உறவு வச்சுப்பாங்களே தவிர உண்மையிலேயே அவர்கள் மீண்டும் மக்களாட்சியை நோக்கி செல்ல வேண்டும் அப்படிங்கறதா வந்து மற்ற மக்களாட்சி சார்புள்ள நாடுகளுக்கு ஒரு நோக்கம். இப்ப ஆப்கானிஸ்தானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க மக்களாட்சிங்கிறதுக்கான பேச்சே கிடையாது. இந்த நடுவுல தாலிபான்களை அனுப்பிச்சதுக்கு பிறகு மற்றவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு தேர்தல், அட்லீஸ்ட் உள்ளாட்சிகளுக்கான தேர்தல், குடியரசுத் தலைவர், துணை தலைவர் அப்படின்னால பதவிகள்லாம் ஏற்படுத்தி அதுக்கெல்லாம் தேர்தல் நடத்தி
ஜெயிச்சு வந்து அதுல சில குழப்பங்கள் சண்டைகள்லாம் இருந்தது, அது வேற விஷயம். ஆனா ஒரு டெமோக்ரஸிங்கிறதை நோக்கிய ஒரு முன்னெடுப்பு அங்க இருந்தது. இது தாலிபன்கள் வந்த உடனேயே சிரிச்சுக்கிட்டே அவங்க வந்து ஒரு சின்ன அந்த வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க, டெமோக்ரஸின்னு உடனே அவருக்கு குபுக்குன்னு சிரிப்பு வந்துருச்சு. என்னடா அது, ஏதோ சம்மந்தமே இல்லாத சொல்றீங்க. ஏன்னா அவர்கள் வந்து அடிப்படையில இஸ்லாமிய ஷரியத்துல வர்றவங்க. இஸ்லாமிய ஷரிய சட்டத்துல வந்து இங்க குடியாட்சி, மக்களாட்சி, வாக்களிப்பது அதுக்கெல்லாம் வந்து இடம் கிடையாது. அதுக்கு பத்தி விவரங்களே இதுல கிடையாது. அதனால அவர்களுக்கும் அதெல்லாம் விருப்பம் இல்லை. அவர்கள் வந்து கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் கட்சி நடக்கிற மாதிரி நடத்துப்பாங்க. அதாவது சீனால இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி ஒற்றை தலைமை, அது யாருன்னா அது தாலிபான். நாங்க முடிவு பண்றதுதான், யாரை நாங்க கவர்னரா நியமிப்போமோ அவங்க தான் கவர்னர். யார் எங்களுக்குள்ள ஒரு ஒரு எங்களுக்குள்ள வேணா வாக்கெடுப்புகள்லாம் பண்ணிப்போம், ஆனா வேற யாருக்கும் மக்களுக்கெல்லாம் இங்க வந்து நீங்க உங்களுக்கு வாழறதுக்கு வேணா உரிமை தருவோமே தவிர அதுவும் எங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழறதுக்கு உரிமை ஒருவேளை ஓரளவுக்கு கொடுக்கலாமே தவிர உங்களுக்கு வந்து வாக்களித்து யார் இருக்கணும் யார் போகணும் அப்படின்லாம் பேசுறது கூட உரிமை கிடையாது. அதுதான் ஆப்கானிஸ்தானாக அடுத்த சில பல ஆண்டுகளுக்கு இருக்க போகுது. சார், ஆனா ஒரு சில பேர் சொல்றாங்க இதுக்கு முன்னாடி தாலிபான்கள் வேற, இப்ப வந்து அவங்களே வந்து பேசியிருக்கிறாங்க, பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கான ஏற்கனவே விதித்த ஒரு சில பிற்போக்கான நடவடிக்கைகளை நாங்க வந்து மாத்துவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன மாத்துறதா சொன்னாங்க? பெண்கள் வந்து படிக்கலாம், பெண்கள் வந்து வேலைக்கு போகலாம், நாங்க அனுமதி போனோம் அவர் வந்து சொன்னதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சீனாவில் புதிய அரசு வந்து அமைந்த பிறகு நாங்க அதை அங்கீகரிப்பதை குறித்து முடிவெடுப்போம்னு சொல்றாங்க. ஓன வருவோம் என்ன இப்ப என்ன சொல்றாங்க, நிச்சயமாக அவர்கள் வந்து முந்தைய வருஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ்டு வருஷனா தெரியுது. அந்த முந்தைய வருஷம் என்னங்கிறத நீங்க பார்த்தாதான், ஈவன் சவுதி அரேபியாவே எவ்வளவு முன்னேறி வந்திருக்கு பாருங்களேன். ஆனா நீங்க சவுதி அரேபியால போய் இருப்பீங்களா ஒரு பெண்ணாக அப்படிங்கிற கேள்வி கேட்கணும், இல்ல ஒரு மாற்று மதத்தவராக, இந்த மாதிரி பல கேள்விகளை நம்ம கேட்கலாம். அதுல ஆக நீங்க வந்து அதெல்லாம் அவர்களுடைய முந்தைய புள்ளியில வச்சுக்கிட்டு பார்த்துதான், ஓ பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட்யா, எங்கள்கிட்ட பேசுறாங்க, எங்களுக்கு பிரஸ் கான்பரன்ஸ் எல்லாம் தராங்க. நீங்க சான்ஸ் கிடைக்கும் போது அது ரொம்ப ஒரு அடிப்படைவாதம் தான். அது அடிப்படையில அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க இஸ்லாமிய ஷரியா சட்டப்படி இந்த நாட்டை நடத்த போகிறோம். அதுல அவர்களோட இன்டர்பிரேஷன் ஆஃப் ஷரியா சட்டம் அப்படிங்கிறது என்னங்கிறத இப்ப வரக்கூடிய காலங்கள்ல தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம அதை பத்தி ஒண்ணுமே சொல்லிட முடியாது, அதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகுதான் நம்ம முடிவு பண்ணலாம். ஆனால் ஒன்று முந்தைக்கும் இப்பைக்கும் ஒரு வித்தியாசம், அதை நான் ஒத்துக்கிறேன்னா, அவர்களுக்கு வந்து முந்தைய சமயத்துல அவர்கள் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த வேரியஸ் நார்தன் அலையன்ஸோடைய பல்வேறு அங்கங்களோட அவங்களுக்கு ஒரு தொடர்ந்த ஒரு சண்டை நடந்துகிட்டு இருந்தது. இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருச்சு, அதெல்லாம் ஒழிஞ்சிருச்சு, அது மாதிரிலாம் ஒருத்தரும் கிடையாது. இன்னைக்கு நாம இந்த அமெரிக்கா ப்ராப் அப் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஆட்களை தூக்கிட்டோம்னா நமக்கு எதிர்ப்புங்கிறதே கிடையாது, மக்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்ததுக்கு பிறகாவது ஒரு அமைதி வந்து ஏதோ சோறு கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. அதனால இப்போ போய் நம்ம வந்து வலிஞ்சு முறுக்கிக்கிட்டு எல்லாரையும் போய் அடிச்சு கொண்டு சில பேர் அவங்க கொண்டுகிட்டு தான் இருக்க போறாங்க. அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் ஓரமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட நம்ம வந்து இந்த தாலிபான் மீது திடீர் ஆர்வம் வந்திருக்கிற பல பேர் சொல்றது வந்து பத்தியா பத்தியா முன்னெல்லாம் வந்து எவ்வளவு பேரை கொண்டுட்டு இருந்தாங்க, இப்ப கொஞ்சம் குறைச்சுதான் கொள்றாங்க, நல்லவங்கயா அந்த ரேஞ்சில தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, எப்பவும் பண்ற மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. தேடி போய் ஆளை பிடிச்சு கொண்டுகிட்டு தான் இருக்காங்க, பல பேரை கொண்டுட்டாங்க, இன்னும் நிறைய பேருக்கும் கொண்டுகிட்டு இருக்க போறாங்க. அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு, இதெல்லாம் நானா வந்து உற்பத்தி பண்ணல, எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. ஆனாலும் இன்றைக்கு அவர்களுக்கு எதிர்ப்புங்கிறதே இல்லாம இருக்கிறதுனால அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள். அவர்கள் ஆட்சி அமைத்ததற்கு பிறகு பாகிஸ்தான் ஏற்கனவே அவர்களை வந்து அங்கீகரிச்சிருச்சு, சீனா அங்கீகரிச்சிடும், கொஞ்சம் ஒன்லி எ மேட்டர் ஆஃப் டைம் சவுதி அரேபியா அங்கீகரிச்சிரும், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அங்கீகரிச்சிரும், மேபி இன்னொரு நாலஞ்சு நாடுகள் அங்கீகரிச்சிரும், ஈரான் அங்கீகரிக்காது, இருவருக்குமான இடைவெளி அதிகம். அதுவும் ஈரான் ஆதரவு ஒரு சிறு பகுதி அங்க இருக்கு, இந்த ஹசாராங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஷியா மக்களை வந்து இவங்க ஒன்றும் விட போறது இல்லை. முதல்ல வந்த உடனே அவர்கள் பண்ண ஒரு திருப்பணி வந்து அந்த ஹசாரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்த ஷியா முஸ்லீம்கள் தலைவர் ஒருத்தருடைய சிலையை அடிச்சு தூக்கினாங்க. அதான் பாமியான், எங்க அவங்க வந்து இதுக்கு முன்னாடி புத்தர் சிலையை அடிச்சு நொறுக்கினாங்களோ அந்த இடத்துல ஒரு சிலையை தூக்கிட்டாங்க, அந்த குறிப்பிட்ட தலைவருடைய ஒரு இதை எடுத்துட்டாங்க. ஆக இந்த அமைதி பணியை செய்யக்கூடிய தாலிபானை வந்து மற்றவர்கள் ஆதரிச்சாலும் ஈரான் ஆதரிக்காது, சீனா ஆதரிக்கும். ஏன்னா சீனாவுக்கு வந்து ஓகே அமெரிக்காவை தூக்கியாச்சு, நிறைய கட்டுமான பணிகள் அங்கே செய்ய வேண்டியிருக்கும், அதுக்கு யார் செய்வாங்க,
அந்த கேப்பபிலிட்டியும் அதற்கான பணமும் அதற்கான இன்ஜினியரிங் இருக்கக்கூடிய ஒரே நாடு சீனா தான். ஸோ அவர்களுக்கு வந்து அந்த இடம் ஒரு மார்க்கெட்டாக மாறும். அவர்கள் ஏற்கனவே பாகிஸ்தானில் சில செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே சில தீவிரவாத செயல்கள் காரணமாக சீனாவுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்கு. இப்போ அது எல்லாவற்றையும் ஒழுங்குக்கு கொண்டு வந்து தீவிரவாத மற்ற ஒரு பகுதியாக பாகிஸ்தான் சீன ஆப்கானிஸ்தான் மாற வேண்டும் அப்படிங்கிறது வந்து சீனாவுடைய நோக்கம். சீனாவுக்கு அது 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 ஒரு வசதி தான் அது. இப்போ சீனா நிச்சயமாக அவர்கள் அங்கீகரிக்கும், நல்ல உறவை ஏற்படுத்திக்கும், ரஷ்யா நல்ல உறவை ஏற்படுத்திக்கும். ஸோ ஒரு சில முக்கியமான பவர்ஸ் வந்து அந்த இடத்துல பிக் பவர்ஸ்னு பார்க்கும்பொழுது சீனாவும் ரஷ்யாவும் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆப்கானியர்களோட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திப்பாங்க. ஆனால் அண்டர்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காலத்தில் இந்த ரஷ்யாவை தான் ஆப்கானுக்கு பெரும் தொல்லையை கொடுத்தது. இந்த சீனா வந்து உய்குர் முஸ்லீம்களை பொறுத்தவரை அவர்கள் செய்வது வந்து நிச்சயமாக உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் வந்து அவ்வளவு விருப்பம் தரக்கூடிய செயல் அல்ல. ஆனால் அதை தாண்டி தங்களுக்கு அதில் ஒரு ஆதாயம் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால ஆப்கான் தாலிபான்களும் அவர்களோடு சேர்ந்து ஒரு உறவை பண்ணுவார்கள். இதனால இந்தியாவுக்கு என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டம் கிடையாது. தீவிரவாதிகள் வருவான், அவர்கள் தீவிரவாதிகளை உற்பத்தி பண்ணி இங்க அனுப்புவாங்க அப்படிங்கறத வந்து நான் எதிர்பார்க்கல. பாகிஸ்தான் உருவாக்கி அனுப்ப முடியாத தீவிரவாதிகளை இவங்க அனுப்ப போறாங்க. அப்படி அனுப்பினாலும் அவர்கள் வந்து பாகிஸ்தான் வழியா தானே இங்க வந்தாகணும். அந்த அளவுக்கு இன்றைக்கு வந்து தாலிபானுக்கு அதுக்கான ஒரு தேவை இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஐநா சபை ஆப்கானிஸ்தானை உடனடியாக அங்கீகரிக்காது. அதுக்கு வந்து உங்களுக்கு அமெரிக்கா அதை ஏதோ ஒரு விதத்துல ஒரு வீட்டோ ஒண்ணு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால நான் வந்து நாளைக்கு ஆப்கானிஸ்தான் ஒரு ஐநா அங்கீகரித்த ஒரு நாடாக அவர்களுக்கு ஒரு இடத்தோட அங்க இருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அவர்கள் நிறைய கண்டிஷனாலிட்டிஸ் போடுவாங்க, தேர்தல் கொண்டு வர சொல்லுவாங்க, பெண்களுக்கு உரிமைகள் அதிகமாக கொடுக்க சொல்லுவாங்க. சீனாவும் ரஷ்யாவும் ஆதரிக்கும், இல்ல இல்ல பரவாயில்ல அவங்களுக்கு கொடுக்கலான்னு. பட் மற்ற மூணு பர்மனன்ட் மெம்பர்ஸ் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கிறவங்க வந்து தங்களுடைய வீட்டோ பவரை வச்சு பிரான்ஸும் பிரிட்டனும் அமெரிக்காவும் அதை ஏற்க மாட்டாங்க. அது ஒரு மாதிரி ஸ்டேல்மேட்ல அது ஓடிக்கிட்டே இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெருமளவு பயப்பட வேண்டியது. நம்ம ஓரளவுக்கு பாகிஸ்தான் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம். காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுடைய கரண்ட் எக்கனாமிக் கண்டிஷனை வச்சுக்கிட்டு பார்க்கும்பொழுது அவர்களுக்கு இதில் ஒரு பெரிய இடம் கிடையாது. இன்றைக்கு ஆப்கானிஸ்தானும் அவர்கள் வந்து ஒற்றை ஆட்சியாக இஸ்லாமிய ஷரியா ஆட்சியாக இருந்தாலுமே நாட்டு மக்களுக்கு தேவையான சில அடிப்படை விஷயங்களை கொடுக்கலைன்னா அதன் விளைவாக அவர்களுக்கு வந்து ஒரு பெரும் பிரச்சனை பின்னாடி எழும்னு அவங்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்பொழுது அவர்களுடைய உடனடி நோக்கம் ஒரு நல்ல அளவுக்கு தங்களுடைய நாட்டில் ஒரு ஏதோ ஒரு ஒரு லெவலுக்காவது ஒரு சுபிட்சத்தை ஏற்படுத்துவது, விவசாயத்தை அதிகப்படுத்துவது, உணவுல தன்னிறைவு பெறுவது, ஒரு நகர நிர்மாணம், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. பட் டாக்டரினலி அவங்களுக்கு வந்து ஒரு கொள்கை அளவில் அவர்கள் வந்து இந்தியாவோட எல்லாம் நெருக்கமான நல்லுறவு பேணுவதற்கான வாய்ப்பு இல்லை இப்பொழுதைக்கு. அடுத்த பத்தாண்டில் நிச்சயமா இல்லை, அதுக்கு அடுத்த பத்தாண்டில் ஏதோ கொஞ்சம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான் நான் சொல்வேனே தவிர நம்ம வந்து க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்லாம் சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. சார், இப்போ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா G7 மீட்டிங் வந்து கூட்டுறுவதாக அமெரிக்கானுடைய அதிபர் ஜோ பைடன், பிரிட்டனோட அதிபர் போரிஸ் ஜான்சன்லாம், பிரதமர் போரிஸ் ஜான்சன்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த G7 மீட்ல எடுக்கக்கூடிய முடிவுகள் ஏதேனும் ஒரு தாக்கத்தை இந்தியாவுடைய முடிவுகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுல ஏன் இந்தியாவுக்கான ரோல் ஒன்றும் கிடையாது. இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஜோ பைடன், போரிஸ் ஜான்சன், பிரான்ஸ், மற்ற G7 ஜெர்மனி போன்ற நாடுகள் எல்லாம் இப்போ காஷியஸாக தாலிபானோட உறவு பண்ண பார்ப்பாங்க. அவர்களுக்கு மேலே ஒருவித சாங்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அவர்களுக்கு பணங்கள்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள்ட்ட வந்து தொடர்ந்து ஒரு உரையாடலில் இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு ஒரு டெமோக்ரஸின்னு ஒன்று உருவாக்கணும், இந்த மாதிரி வந்து விச் ஹண்டிங், ஆட்கள்லாம் தேடி போய் கொல்லக்கூடாது, இவங்களும் ஒரு மாதிரி அம்னஸ்டின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ தாலிபானும் ஆரம்பத்தில் கொஞ்சம் உலக நாடுகளுடைய ஒப்புதலை பெறுவதற்காக சில செயல்களை செய்வாங்க. ஸோ அது வந்து ஒரு எவால்விங் சுச்சுவேஷன் தான். இப்போ நம்ம உடனடியாக ஒன்றும் சொல்ல முடியாது, கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நான் ஆனால் வந்து அவர்கள் ஒரேடியாக அவர்களுடைய குணத்தில் ஒரு பெரும் மாறுதல் தாலிபான்ட்ட இருக்கும்னு நான் நினைக்கல. உலகத்துக்காக ஒரு முகத்தை அவர்கள் காண்பிக்கலாம், அதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு அடிப்படையாக பார்க்கும்போது நம்ம உரையாடலை
மேற்கொள்ளுவாங்க மற்ற நாடுகள் சொல்றீங்க. அப்ப இந்தியா வந்து உரையாடல் துவங்கணுமா இல்லது தலிபான்கள் இந்தியாட்ட வந்து பேசும்போது நம்ம பேசினா போதுமா, எப்படி அந்த உரையாடல் மேற்கொள்ள வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? நம்ம வந்து போய் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. அதனால அதுக்குன்னு வந்து ஒரேடியா நம்ம உறவெல்லாம் முடிச்சுட்டு வந்துடணுங்கிறது இல்லை. முதல்ல வந்து இந்தியா தன்னுடைய தூதரகத்தை அங்க தொடங்க அவர்கள் அனுமதிக்க போகிறார்களா அப்படிங்கிறத நம்ம கவனமா பார்க்கணும். அவங்க ஓகேன்னு சொன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் நம்ம அங்க வச்சுக்கிட்டா போதும். ஒன்று இதோடைய ஸ்கேலை இறக்கி, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு 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 பத்து நாளைக்கு முன்னாடியோ அல்லது சில மாதங்களாகவோ நம்ம அங்க வந்து ஒரு பெரிய ஆபீசர்ஸ் தான் வச்சிருந்தோம். நம்ம இப்போ வந்து நம்ம வந்து குறைவாக சில பேரை வச்சு இந்தியாவுக்கு வரணும். இந்தியாவில் வந்து நிறைய பேர், நிறைய ஆப்கானியர்கள் இந்தியாவில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, சில மாணவர்களாக இருக்காங்க. இந்தியாவில் அப்படி வந்தவங்க வந்து ஒருவேளை இங்கே இங்கே அவங்கெல்லாம் வந்து செட்டிலாக விருப்பம் தெரிவிக்கலாம். அதை இந்தியா எப்படி எடுத்துக்க போகுது, அதுக்கான என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. அவர்களுடைய குடும்பத்தினர் அங்கே இருக்காங்கல்ல, அவர்கள் இந்தியாவுக்கு வர விரும்பலாம். உண்மையில் நீங்கள் அடிப்படையாக பெரும்பான்மை ஆப்கானியர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இந்தியா மீது ஒரு நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கு. நான் தாலிபான்களை தவிர்த்துட்டு சொல்றேன், தாலிபான் சொல்றீங்க, சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பு வந்து ரொம்ப வெகு நாட்களாகவே இருந்துகிட்டு இருந்த ஒண்ணு. இடையில ஏற்பட்ட பல்வேறு காரணங்களால ஆட்சியாளர்களாக இப்பொழுது இருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லது இனிமேல் இந்த தாலிபான்களுக்கும் இந்தியாவுக்கும் வேண்டுமானால் உறவு இல்லாமல் இருக்கலாம். பட் இந்தியாவுக்கும் அவர்களுக்கும் இடையில, ஆப்கானுக்கும் இடையில வர்த்தக உறவு இருந்திருக்கு. நிறையா பழங்கள் ஏற்றுமதி, ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி நிறைய அதெல்லாம் இருக்கு. நம்ம அவர்களுக்கு நிறைய கொடுத்துருக்கோம். அவர்களுக்கு வந்து இந்திய சினிமா படங்கள் மீதான ஆர்வம் இருக்கு, பாடல்கள் மீதான ஆர்வம் இருக்கு. மற்றபடி வந்து அதுல பெரும்பான்மையானவர்களுக்கு உண்மையில வந்து பாகிஸ்தான் மீது நிறைய குறைகள் இருக்கு. இந்த தாலிபான்கிறத உருவாக்கி ஆப்கானிஸ்தானுடைய உள்நாட்டு பிரச்சனைகள் நிறைய தலையிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு வந்து பாகிஸ்தான் மீது நிறைய கோபங்கள் இருக்கு. அதன் காரணமாகவும் இந்தியா வந்து ஒரு ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு நாடாக நடந்திருக்குங்கிறதுனால இந்தியா மீது உண்மையிலேயே ஆர்வமும் இருக்கு, விருப்பமும் மரியாதையும் இருக்கு. இதெல்லாம் நீங்க கேட்டு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி டாக்குமெண்ட் பண்றதுக்கான நேரம் இது இல்லை. பட் இதெல்லாம் வந்து ப்ரிவைலிங் கண்டிஷன். இது இது வந்து பின்னாடி நமக்கு உபயோகமாக இருக்கும். இன்றைக்கு இல்லைனாலும் ஒரு மாற்றம்ங்கிறது ஒன்று நடக்கத்தான் போகுது. அப்போ பார்த்துக்கலாம் என்னன்ட்டு. இன்றைக்கு நம்ம போய் அவர்கள்ட்ட ரொம்ப பெருசாக பேசி ஒரு ஒரு இரண்டு நாடுகளுக்கு இடையான உறவுங்கிறது வந்து மரியாதையின் பேரில் நடக்கிறது. ரெண்டு பேருக்கும் ஒருத்தரோட ஒருத்தர் ரெஸ்பெக்ட் இருக்கணும். இப்போ நம்ம இந்த கேள்வியை நம்ம இந்தியாட்ட கேட்கறத விட நம்ம முதல்ல போய் நீங்கள் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்கிட்ட கேளுங்க, இந்தியாவுடன் எம்மாதிரியான உறவை பேண விரும்புகிறீர்கள். அவங்க பதில பாருங்க. நம்ம எதுக்கு, நம்ம நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ரோல், நம்மளுடைய இடங்கிறது வந்து ரொம்ப உயரத்தில் இருக்கு. நம்ம வந்து ஒரு டிஃபென்சிவ் பொசிஷன் ஆப்கானிஸ்தான வச்சுக்கிட்டோம்னா போதும். மற்றபடி கேந்திரிய முக்கியத்துவம் வாய்ந்த இடம் கூடம் அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து ஆப்கானிஸ்தான் அப்படிலாம் கருதல. ஓகே, அதுக்கான ஒரு ஒரு பெரிய ஐயோ அவங்க ரொம்ப முக்கியம், நம்ம போய் அவங்களுக்கு போய் எய்டு தருவோம், நாம ஒத்த பைசா கொடுக்க கூடாதுன்னு வேணாம். இந்த கரண்ட் கவர்மெண்ட் இருக்கும் நிலையில தாலிபான்கள் ஒரு ஆட்சி அமைக்கும் பொழுது நம்ம அவங்களுக்கெல்லாம் வந்து மானியங்களோ கிராண்டோ எதுவுமே கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம், அவங்களுடைய குணத்துல என்ன மாற்றம் இருக்குன்னு பார்ப்போம். வேண்டுமென்றால் அந்த சமயத்துல பார்த்துக்கலாம். அவர்களுக்கு நமக்கு ஒண்ணும் கிடையாது. நிச்சயமா சார், இறுதியா ஒரு கேள்வி. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃபென்சிவ் போஷன்ல இருந்தா போதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆனா இந்தியாவை சுத்தி பார்க்கும்போது இப்ப ஸ்ரீலங்கால வந்து சீனாவுடைய முதலீடுகள் இருக்கு, இன்னொரு பக்கம் நேபாள் கூட சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு முரண்கள் உருவாச்சு, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் இருக்காங்க, பக்கம் பங்களாதேஷ் இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில நமக்கு ரொம்ப நெருக்கமான நட்புறவுகள் அப்படின்னு இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கதான் நினைக்கிறீங்களா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஆப்கானிஸ்தானோடு நம்ம பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாம், நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது இந்தியாவுக்கு கை கொடுக்கக்கூடிய நாடுகளாக இந்தியா தன்னகத்தை வைத்திருக்க வேண்டிய நாடுகளாக நீங்க எதை கருதுறீங்க? இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இவர்கள் யாருமே நம்முடைய பாகிஸ்தானை தவிர்த்து விட்டு பார்க்கும்போது யாருமே நம்முடைய எதிரி நாடு இல்லை. இலங்கையில சீனாவுடைய முதலீடு இருக்கே தவிர, நீங்க இலங்கைகிட்ட கேளுங்களேன், எனக்கு எனக்கு இந்தியாவோட உறவே தேவையில்லைன்னு அவங்க சொல்றாங்களான்னு சொல்ல மாட்டாங்க. பங்களாதேஷ் சொல்ல மாட்டாங்க, அவர்களும் வந்து சீனாவுடைய முதலீட்டை விரும்புகிறார்கள். நேபாளம் சொல்லாது, மால்தீவ்ஸ் மாலத்தீவுகள் சொல்லாது, பூட்டான் நம்முடைய மிக மிக நெருங்கிய நாடு. இந்த எல்லா நாடுகளோடையும் நமக்கு அப்பப்ப சில உரசல்கள் இருக்கத்தான் இருக்கும்.
இந்த உரசல்களை ஊக்குவிக்கிறது தான் சீனாவுடைய நோக்கமாகவும் இருக்கும். சீனாவுடைய வேலையை அதுதான், அதுதான் வந்து அவங்க ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்னு அவங்களுடைய ஓன் திட்டங்கள்லாம் அவங்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு அவங்க ரொம்ப ஒன்றும் எஃபர்ட் போட்டே தூண்டி விடணுங்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே வந்து நம்முடைய பகை நாடுங்கிறது வந்து பாகிஸ்தான் மட்டும்தான். ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்களுக்கும் நமக்கும் ஒரு காமன் பார்டர் கிடையாது, அவர்கள் வந்து தள்ளிதான் இருக்காங்க, பாகிஸ்தானை தாண்டிதான் இருக்காங்க இல்லையா. அப்ப அது நமக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்த எடுத்துக்கங்க, அவர்கள் அத்தனை பேரும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து முஸ்லீம் மெஜாரிட்டி நாடாக சொல்லக்கூடிய அனைத்து கல்ஃப் நாடுகளையும் எடுத்துக்கணும், சென்ட்ரல் ஏசியன் ரிப்பப்ளிக் எடுத்துக்கணும், அது கசக்ஸ்தான், தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், அசர்பைஜான், ஆர்மீனியா, அவங்க எல்லாரும் நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து அதுக்கு அடுத்த ரவுண்டு ஒவ்வொன்னா ஐரோப்பியில எந்த நாடு வந்து உங்களுக்கு எதிரி நாடு, அவர்கள் எல்லாருமே உங்களுடைய நண்பர்கள் தான், அவர்கள் எல்லாரோடையும் நீங்க வந்து உறவு வச்சிருக்கீங்க. ஸோ நமக்கு வந்து அண்டை நாடான ஒரு பாகிஸ்தானோடும் சீனாவோடும் நமக்கு பிரச்சனை இருக்கு. ஆப்கானிஸ்தான் இப்பொழுதைக்கு அதனுடைய தலைமையாக வந்திருப்பவர்களுக்கு அவர் ஒன்றும் போராளிகள் தான், அவங்க ஒன்றும் நாட்டை ஆண்டு ஒரு ஸ்டேட்ஸ்மனா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒன்றும் ஆகலை. அதெல்லாம் பார்ப்போம் நடக்கும் பொழுது. அவர்களுக்கும் உங்க மேல கோபம் இருக்கலாம், அதுக்கான காரணங்கள் பல இருக்கு. நம்ம அவர்களுக்கு எந்த ஆதரவையும் இதற்கு முன்னால் நாம் அளிக்கவில்லைங்கிறதையும் ஞாபகம் வச்சுப்போம். அப்ப திடீர்னு அவங்க வந்து அதெல்லாம் பரவாயில்லைங்க, அப்ப சண்டையெல்லாம் அப்ப நீங்க வந்து ஹமீத் கர்சாய்க்கு உதவினீங்க, இப்ப நாங்க ஓடி போன அதிபருக்கு நீங்க உதவினீங்க, இப்ப நான் எல்லாத்தையும் மறந்துட்டோம், நாங்க நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுன்னு அவங்களும் சொல்ல போறது இல்லை. அவங்க எதுக்கு சொல்லணும்? ஆனா நமக்கு ஒரு பெரிய பாதகமோ பின்னடைவோ இல்லை. நம்ம வந்து இந்த இந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் பணம் கமிட் பண்ணமே தவிர நம்ம வந்து நம்முடைய ஆர்மியை கமிட் பண்ணல, நம்முடைய ஆட்களை கமிட் பண்ணல. அதெல்லாம் வந்து நமக்கே தெரியும், அது வந்து புதைகுழி அப்படின்னு. ஒரு மூணாவது நாட்டுல நமக்கும் அவர்களுக்கும் ஒரு காமன் பார்டர் இல்லாதப்ப யாரோ ஒருத்தரோட வீணா சண்டை போடணுங்கிறதுக்காக நம்ம வந்து லட்சக்கணக்கில் ஆள் அனுப்ப முடியாது. அமெரிக்கா அதை வீணா செஞ்சுது, அதுக்கு முன்னாடி ரஷ்யா செஞ்சிருக்கு, இவர்கள் எல்லாருமே வந்து அடி வாங்கியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நிலப்பரப்பு, அது மலைகள் அடர்ந்த ஒரு மாதிரி மேடும் பள்ளமும் நிரம்பிய ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பகுதி அது. அது ஒரு வெளியிலேருந்து வந்த ஒரு ஃபோர்ஸ்னால அதெல்லாம் கேப்சர் பண்ணி ஆள முடியாது. அந்த அந்த பிரச்சனை தான் நம்ம வந்து ரஷ்யாவில் பார்த்தோம், இப்போ அமெரிக்காவை பார்த்தோம். அதனால வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நீங்களே உங்களுக்குள்ள சார்ட் அவுட் பண்ணிக்கங்க, என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த நேரத்தில் இக்கருத்தின் கீழாக வந்தவங்களுடைய வருகையும் கருத்தை பேசி கொடுத்தமைக்கு மிக்க நன்றி பத்ரிசார். நன்றி, வணக்கம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பாரத விலாச பேச்சுகள் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.